வணக்கம், செல்வகுமார் பேசுறேன். இது செல்வகுமாரின் மதியம் 1:30 ஆய்வறிக்கை. 2021 செப்டம்பர் 27 திங்கட்கிழமை மதியம் 1:30 அறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும். நேற்று மழை பெய்த இடங்கள் சற்றே சிந்தித்து பாருங்கள். முதல் மழை இந்த சுற்று கன்னியாகுமரியில் பலத்த மழையாக பெய்யும் என்று அறிவித்தோம். அதே போல நேற்று கன்னியாகுமரியில் கலியல் கன்னியாகுமரி மாவட்டம் 172 மில்லிமீட்டர் ஆரம்ப முதல் காலை 8 மணி முதல் விடைவிடாது மழை. 172 மில்லிமீட்டர் மழை பெய்திருக்கிறது. 17 சென்டிமீட்டர் குழித்துறை 151 மில்லிமீட்டர் அதாவது 15 சென்டிமீட்டர். அப்பர் கோதையாறு கன்னியாகுமரி மாவட்டம் 148 மில்லிமீட்டர் அதுவும் 15 சென்டிமீட்டர். சுரளக்கோடு கன்னியாகுமரி மாவட்டம் 137 மில்லிமீட்டர் அதுவும் 14 சென்டிமீட்டர். பாலமோர் கன்னியாகுமரி 133 மில்லிமீட்டர் கன்னியாகுமரி அதுவும் 13 சென்டிமீட்டருக்கு மேலே. தக்கலை கன்னியாகுமரி 132 மில்லிமீட்டர் அதுவும் 13 சென்டிமீட்டர். கோடிப்போர்விளை கன்னியாகுமரி மாவட்டம் மற்றும் கீழ்கோதையாறு கன்னியாகுமரி மாவட்டம் 130 மில்லிமீட்டர் இதுவும் 13 சென்டிமீட்டர். முள்ளங்கிய விளை கன்னியாகுமரி 122 மில்லிமீட்டர் இதுவும் 12 சென்டிமீட்டர். கன்னியாகுமரி நாகர்கோவில் தலைநகர் பகுதி 117 மில்லிமீட்டர் இதுவும் பாருங்கள் 12 சென்டிமீட்டர். கன்னியாகுமரி முனை கன்னியாகுமரி 116 மில்லிமீட்டர் அதாவது இதுவும் 12 சென்டிமீட்டர் கிட்ட. மயிலாடி கன்னியாகுமரி 115 மில்லிமீட்டர் இதுவும் 12 சென்டிமீட்டர் கிட்ட. குருந்தங்கோடு கன்னியாகுமரி 110 மில்லிமீட்டர் அதாவது 11 சென்டிமீட்டர். கொட்டாரம் கன்னியாகுமரி 90 மில்லிமீட்டர் 9 சென்டிமீட்டர். பொன்னமராவதி அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கருஞ்சிவப்பு நான் வண்ணம் தீட்டி மதுரை ஒட்டி பொன்னமராவதி என்பது புதுக்கோட்டை மாவட்டத்தில் மதுரை மாவட்டத்தை ஒட்டிய பகுதி. புதுக்கோட்டை மாவட்டத்தில் தென் மேற்கு பகுதி இந்த பொன்னமராவதிக்கு நேற்று வண்ணம் தீட்டியிருந்தோம். 77 மில்லிமீட்டர் 7 சென்டிமீட்டர் கிட்ட. அடுத்தபடியாக அடையாமடை கன்னியாகுமரி 77 மில்லிமீட்டர் கன்னிமார் 75 மில்லிமீட்டர் சிற்றாறு 1 72 மில்லிமீட்டர் கன்னியாகுமரி சிவலோகம் கன்னியாகுமரி 67 மில்லிமீட்டர் வால்பாறை பிடிஓ 62 மில்லிமீட்டர் வால்பாறையில் நேற்று தென்மேற்கு பருவமழை தொடங்கும் என்றும் தொடங்கி பெய்துவிட்டது 62 மில்லிமீட்டர். பூதபாண்டி கன்னியாகுமரி 60 மில்லிமீட்டர் குடுமியான்மலை புதுக்கோட்டை இதுவும் மேற்கு பகுதி குடுமியான்மலை புதுக்கோட்டை 52 மில்லிமீட்டர் சிங்கோனா 50 மில்லிமீட்டர் எல்லாம் 5 சென்டிமீட்டருக்கு மேலே. இன்னும் 5 சென்டிமீட்டர் ஏகப்பட்டது இருக்கிறது. மழை பொழிவு நிறைய இருக்கிறது. அடுத்தது வானிலை அறிக்கையை பார்ப்போம். வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த அதாவது வங்கக்கடலில் நிலை கொண்டு கரை கடந்த புயலானது செயலிழந்த வண்ணம் இருக்கிறது. தற்பொழுது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக சத்தீஸ்கர் மாநிலத்தில் தெற்கு பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்குது. சத்தீஸ்கர் அதாவது ஒடிசாவிற்கு அடுத்தபடியாக தெலுங்கானாவை நெருங்கி கொண்டிருக்கிறது. வடக்கு பகுதி தெலுங்கானாவை நெருங்கி கொண்டிருக்கிறது. இது மேலும் மேற்கு நோக்கி நகர்ந்து மும்பைக்கு வடக்கு புறமாக குஜராத் சென்று பாகிஸ்தான் எல்லையோரமாக இது அப்படியே ஓமன் ஏமனை நோக்கி செல்வதில் எந்த மாற்றமும் இல்லை. கடலில் இறங்கியதும் ஷாகான் SHAHEEN என்ற புயலாக உருவெடுத்து ஓமன் தலைநகர் பகுதி மஸ்கட்டையும் அதன் வடக்கு பகுதி எல்லாமே தாக்கி பிறகு அங்கிருந்து மேலும் தொடர்ந்து சவுதி அரேபியா நோக்கி பயணிப்பதில் எந்த மாற்றமும் இல்லை. அடுத்தபடியாக வங்கக்கடலில் இறங்கிய புதிய நிகழ்வும் தற்பொழுது அது மேற்கு வங்கம் ஒடிசா நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அதுவும் இமயமலையை ஒட்டிய பகுதிக்கு செல்லும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அடுத்தது வானிலையில் எந்த மாற்றமும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு வரக்கூடிய அக்டோபர் 1 முதல் 12 தேதி வரைக்கும் வங்கக்கடலில் உருவாகக்கூடிய அந்தமான் மற்றும் இலங்கை இடைப்பட்ட பகுதியில் உருவாகக்கூடிய காற்று சுழற்சி தாழ்வு பகுதியாகி ஆந்திர பகுதியிலும் தமிழக பகுதிக்கும் இடைப்பட்ட பகுதியில் நீடித்து அதனோட இணைந்த காற்றழுத்தி தமிழக மேலடுக்கிலையும் இலங்கையிலையும் நீடித்து ஒட்டுமொத்த தென்னிந்தியாவிற்கே மிகச்சிறந்த மழையை அக்டோபர் 1 முதல் 11 தேதி வரைக்கும் கண்டிப்பாக அக்டோபர் 1 இல்லாவிட்டாலும் 2 தொடங்கி 9-10 தேதி வரைக்கும் மிகச் சரியான மழையை நல்ல மழையை இரவு நேரங்களிலே மாலை நேரங்களிலே அதிகாலை நேரங்களிலே ஒரு சில இடங்களில் மதியமே தொடங்கி மிகச்சிறப்பான மழையை கொடுக்க இருக்கிறது. இதில் தென்மேற்கு பருவமழையும் பெய்ய இருக்கிறது. செப்டம்பர் 30 தென்மேற்கு பருவமழை நிறைவடைந்தாலும் அதாவது புள்ளி விவரத்தின்படி அக்டோபர் மாதமும் வடகிழக்கு பருவமழை தென்மேற்கு பருவமழை வடகிழக்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் தொடரும். அதன் அடிப்படையில் அக்டோபர் 1 முதல் 11 வரை கனமழை காத்திருக்கிறது தென்மேற்கு பருவமழை. இதுவரைக்கும் பற்றாக்குறையாக இருக்கக்கூடிய அத்துணை மாவட்டங்களுக்கும் சராசரிக்கு கூடுதல் கொண்டு வரப்போகிறது. நேற்றே கன்னியாகுமரி மழை சராசரிக்கு கூடுதல் கொண்டு வந்திருக்கிறது. ஆக வரக்கூடிய நாட்கள் எல்லாமே சராசரிக்கு குறைவாக இருக்கக்கூடிய அந்த 6 மாவட்டங்களுக்கும் நேற்றே 1 மாவட்டம் சராசரிக்கு மேல் கூடிவிட்டது. இன்னும் இருக்கக்கூடிய 5 சராசரிக்கு குறைவாக இருக்கக்கூடிய மாவட்டங்களும் சராசரிக்கு மேல் கூடிவிடும்.
ஒட்டுமொத்தமும் கேரளாவிற்கும் கர்நாடகாவிற்கும் உள்ள பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யும் மழையாக இருக்கும். வரக்கூடிய தென்மேற்கு பருவமழை வயநாடு குடகு பகுதியிலும் பொழியும். அதே போல தமிழகத்தின் அனைத்து அணைகள் பகுதியிலும் பொழிய இருக்கிறது. அதற்கு முன் இன்றைய வானிலை அறிக்கையை பார்ப்போம். இன்றைய வானிலை அறிக்கையை பார்ப்போம். இன்றைய மழை பொழிவு, அதாவது இன்றைய மழை பொழிவு, தென்மேற்கு பருவமழை கேரளாவிலும் கர்நாடகாவிலும் பொழிந்து வருகிற நிலையில் கன்னியாகுமரி முதலிடத்தை பிடித்து கொண்டிருக்கிறது. இரண்டாம் இடத்தை திருநெல்வேலி மாவட்டம், மூன்றாம் இடத்தை தென்காசி மாவட்டம். அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை, திருநெல்வேலி தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை. ஆனால் கன்னியாகுமரி மாவட்டம் பரவலாக, அது என்ன மலை வந்து திருநெல்வேலிக்கும் கன்னியாகுமரி இடையில் இருக்கும், பிரிக்கக்கூடிய ஆரல்வாய் மொழிகிட்டு தான் இருக்கும் மலை. கன்னியாகுமரியை வெளியே வைத்து கேரளா பக்கம் வைத்து கன்னியாகுமரியை அந்த பக்கம், அதாவது மலைக்கு கடல் பக்கம் வைத்து விட்டு மலை உள்ளே இருக்கும். அதனால தான் கேரளாவிற்கு தென்மேற்கு பருவமழை பெய்யும் பொழுது கன்னியாகுமரிக்கும் தென்மேற்கு பருவமழை வலுத்து பெய்யும். இரு பருவக்காற்றிலும் பெய்யக்கூடிய மழை பொழிவு கன்னியாகுமரி. ஆகவே திருநெல்வேலிக்கும் கன்னியாகுமரிக்கும் இடையில தான் அந்த மலை பிரிக்கப்படுகிறது. கன்னியாகுமரி பரவலாகவும் தென்காசி திருநெல்வேலி மாவட்டத்திற்கு மேற்கு தொடர்ச்சி மலையிலும் சாரல் மழையாக மழை தாண்டியும். மேலும் இன்றைய மழை பொழிவு தென்காசி மாவட்டத்திலும், அதே போல் இன்று காலையிலிருந்து மழை வலுத்திருக்கிறது. கோயம்புத்தூர் மாவட்டம் மேற்கு பகுதி, பொள்ளாச்சி தெற்கு, பொள்ளாச்சி மேற்கு மற்றும் கிணத்துக்கடவு வரைக்கும் கூட நல்ல மழை பொழிந்து கொண்டிருக்க வேண்டும். சாரல் மழையாக நிகமம் வரைக்கும் கிடைக்காவிட்டாலும் இன்னும் சற்று நேரத்தில் கிடைக்கும். முக்கோண மழைக்கும் சாரல் கிடைத்திருக்கும். அதே போல் அப்பாஜி கோன்றுமதி, கோயம்புத்தூர் மாவட்ட கேரள எல்லையோர வாழையாறு, இந்த செக் போஸ்ட் வாழையாறு செக் போஸ்ட் மற்றும் அந்த பகுதி எல்லாமே வண்ணாமடை, மேடு கொள்ளா, ஆனமலை, மீனாட்சிபுரம்லாம் கனமழை காலையிலிருந்தே பெய்து கொண்டிருக்கும். விட்டு விட்டு பெய்யாவிட்டாலும் சீராக ஒரு சாரல் வலுத்த சாரலாக பெய்து கொண்டே இருக்கும். இன்று மாலையும் இரவும் சற்று வலுக்கும். நீலகிரி மாவட்டத்திலும் மழை தொடங்கியிருக்கும், அங்கும் பெய்து கொண்டிருக்கும். இன்றும் நாளையும் தான் இந்த மழை 29-30 இடைவெளி கொடுக்கும் தென்மேற்கு பருவமழைக்கு. காரணம் என்னென்னா அது உள்ளே போயிடும், அதாவது அரபிக்கடலுக்கு போயிடும். அதனால் காற்று தமிழகம் ஊடாக கேரளா ஊடாக நுழையாது, அளவில் குறைந்த காற்று நுழையும், வெப்பசலனமடைக்கு சாதகமாக அமையும். ஆகவே இன்றும் நாளையும் தென்மேற்கு பருவமழை வலுத்திருக்கும். கன்னியாகுமரியிலிருந்து நீலகிரி வரை, கோயம்புத்தூர் மேற்கு பகுதிக்கும், கோயம்புத்தூர் மாநகருக்கு கூட மழை கிடைக்கும். தொண்டாமுத்தூர், வெள்ளியங்கிரி எல்லாம் மழை கிடைக்கும். அது ஈரோடு மாவட்ட எல்லை வரைக்கும், திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்து கூட சாரல் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. இன்றைய மழை பொழிவை பார்ப்போம். இன்றைய தமிழகத்தில் எல்லா மாவட்டத்துக்குமே மழை வாய்ப்பு தருகிறது. ஆனால் கிழக்கு கடலோரம் ஒரு சில இடங்களில் இருக்கும், கிழக்கு கடலோரம் ஒரு சில இடங்களில் இருக்கும். அதாவது பரவலாக மழை பெய்யக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு கனமழை பெய்யக்கூடிய இடம், சாரல் மழை கொடுக்கக்கூடிய இடம்லாம் பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை, அதனை ஒட்டிய பகுதி. மேலும் ஈரோடு மாவட்டத்திற்கு ஆங்காங்கே சற்று கனமழை, மிதமான மழை மற்றும் திருப்பூர் மாவட்டத்திலும் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் இருக்கும். அதே போல் விருதுநகர் மாவட்டத்திற்கு நல்ல மழை தெரிகிறது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி, வெம்பக்கோட்டை மற்றும் அப்படியே சாத்தூர் வரைக்கும் கூட இன்றைக்கு மழை பொழிவு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. இதனால் பத்ராயிருப்பு, சதுரகிரி மலைப்பகுதியெலாம் நல்ல மழை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அதாவது தேனி மாவட்டம் அந்த முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதி மற்றும் தேக்கடி பகுதி மழை வந்து அப்படியே சாரலாக வந்து விருதுநகர் மாவட்டம் தலைநகர் விருதுநகர் வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் கோவில்பட்டி, கோவில்பட்டி தேவர்குளம் மற்றும் சங்கரங்கோயில், சிவகிரி மற்றும் இப்படியே பார்த்திங்கன்னா தென்காசி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம் பகுதிக்கும் வந்து, எல்லையோர பகுதிக்கும் வந்து மழையை கொடுக்கும். அதே போல் திருநெல்வேலி மாவட்டம் கயத்தாறு, ஆலங்குளம் பகுதிக்கும், திருநெல்வேலி மாநகருக்கு மேற்கே இருக்கக்கூடிய அபிஷேகப்பட்டி வரைக்கும் சாரல் மழை கிடைக்கும். திருநெல்வேலிக்கு கிடைத்தாலும் அவையப்பல்ல. தென் மாவட்டங்களுக்கு இன்று நல்ல மழை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. இன்றும் நாளையும் தான் பெருங்களவில் எதிர்பார்க்க முடியாது. கிழக்கே ஆங்காங்கே சாரல் வந்து எட்டும் திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்ட எல்லைப்பகுதி வரைக்கும். ஆனால் மேற்கே நல்ல மழை காத்திருக்கிறது. கன்னியாகுமரியிலும் இன்றும் 10, 12, 15, 18 சென்டிமீட்டர் வரைக்கும் இன்றைக்கு பொழிய வாய்ப்பு இருக்கிறது கன்னியாகுமரியில். நேற்று போல் இன்றும் மழை தொடரும். நாளை சற்று குறையும், நாளை மாலைக்கு மேல் மழை நிற்கும். நாளை ஒரு நாள் மட்டும்தான் இந்த தென்மேற்கு பருவமழை. 1ஆம் தேதி மீண்டும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும். 1-11 வரை ஆந்திர கரையோரம் நிலை பெறக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி, அதனுடன் இணைந்த காற்று சுழற்சி மற்றும் இலங்கை மற்றும் தமிழக மேலடுக்கில் நீடிக்கக்கூடிய காற்று சுழற்சி மற்றும் தென்மேற்கு பருவ காற்றும் இணைந்து அரபிக்கடல் பக்கமும், குமரிக்கடல் பக்கமும், மன்னார் வளைகுடா பக்கமும், வங்கக்கடல் பக்கமும், பாக் ஜலசிந்தி பக்கமும், நான்கு புறமும் காற்றழுத்த காற்று சுழற்சி, கடற்காற்று நுழைந்து வெப்பசலனத்திற்கு சாதகமாக மற்றும் தென்மேற்கு பருவக்காற்றும் சாதகம் ஏற்படுத்தி, காற்று சுழற்சி, வெப்பசலனம், தென்மேற்கு பருவமழை எல்லாம் இணைந்த மழையாக தொடர்ந்து எல்லா நாளும் மிகச்சிறந்த மழை இருக்கிறது. இன்று வரை எந்த மாற்றமும் இல்லை. அறுவடை விவசாயிகள் நீங்கள் திட்டமிட்டுக் கொள்வது உங்களுடைய முக்கியமான கடமை. ஆனால் தொடர்ந்து வானிலையில் இணைந்திருங்கள். இன்று தேதி 27, நாளை 28-29 இன்னும் துல்லியம் தெரிந்துவிடும். மாறுதல் இருக்க வாய்ப்பு இதுவரைக்கும் தெரியவில்லை. ஆனால் அக்டோபர் 1 முதல் 11 வரை சிறந்த மழை இருக்கிறது. இதில் 2-8 வரை கனமழை இருக்கிறது.
பெரும்பாலான மணி நேரங்கள் பெரும்பாலான இடங்களில், அதாவது குறைந்தபட்சம் ஒவ்வொரு இடத்திலும் 2 மணி நேரம் மழை தெரிகிறது ஒவ்வொரு நாளும். எல்லாமே இரவு மாலை அதிகாலை மழையாக இருக்கும். ஒரு சில இடங்களில் மதியம் இருக்கும். அக்டோபர் 1 முதல் 11 வரை உள்ள மழை. இந்த நிகழ்வானது ஆந்திர பகுதியிலிருந்து தமிழக வட தமிழகம் வழியாக தெற்கு கர்நாடகா வழியாக அது கரை கடந்து அரபிக்கடலுக்கு சென்று தென்மேற்கு பருவமழையை 11ஆம் தேதி வரைக்கும் கொடுக்க இருப்பது அதுதான். வங்கக்கடலில் நிலை பெற்று கரை கடந்து அரபிக்கடலுக்கு சென்று, ஆனால் சாதாரண நிகழ்வு தான், காற்று பயம் வேண்டாம், சாதாரண நிகழ்வு, மழை தரும் நிகழ்வு என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். நல்ல மழை காத்திருக்கிறது அக்டோபர் 11 வரை 1 முதல். ஆகவே அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் தொடர்ந்து வானிலையில் இணைந்திருக்கணும், தினசரி இணைந்திருக்கணும், தயவுசெய்து இணைந்திருங்கள். வானிலை அறிக்கையை கூர்ந்து கேட்டு வாருங்கள். தென்மேற்கு பருவமழையும் காற்றுப்பகுதிக்கும் தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களுக்கும், உங்கள் ஊருக்கும், உங்கள் இடத்திற்கும், உங்கள் வயலுக்கும், எல்லா இடத்திற்குமே, எந்த ஊரையும் சொல்லவில்லை, எங்கள் மாவட்டத்தை சொல்லவில்லை என்று சொல்லிவிடாதீர். தென்னிந்தியாவிற்கே மழை இருக்கிறது அக்டோபர் 1 முதல் 11 வரை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அக்டோபர் 15 வாக்கிலே ஒரு நிகழ்வு, வலுவான நிகழ்வும், அக்டோபர் 19 ஒரு வலுவான நிகழ்வும் நிறைவடைந்த பிறகு தென்மேற்கு பருவமழையானது பின்வாங்கி வடகிழக்கு பருவமழையானது அக்டோபர் 23, 24, 25 தேதிகளிலே கண்டிப்பாக 25ஆம் தேதி அது வடகிழக்கு பருவமழையை கொண்டு வந்து அதிலிருந்தும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் இருக்கின்றன. அது நீண்டகால வானிலை அறிக்கையாக ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் ஒரு நீண்டகால வானிலை அறிக்கை அதாவது வரக்கூடிய அக்டோபர் மாதத்துக்கென்று தனியான ஒரு வானிலை அறிக்கையும், நீண்டகால வானிலை அறிக்கையாக ஜனவரி வரைக்கும் மீண்டும் ஒரு அறிக்கையும் விரைவில் வழங்க இருக்கிறேன். அதில் பழைய முன்பு வழங்கியதில் எந்த மாற்றமும் இல்லை. அறியாத தெரியாத விவசாயிகள், தேடி கண்டுபிடிக்க முடியாத விவசாயிகளுக்கு மீண்டும் ஒரு முறை சில குறிப்பிட்ட அம்சங்களுடன் சேர்த்து மிகவும் துல்லியமாக விரைவில் வழங்குகிறேன். அதுவரை இணைந்திருங்கள். நல்ல மழை காத்திருக்கிறது. வானிலையை முழுமையாக கேளுங்கள். வானிலை அறிக்கையை முழுமையாக கேட்டு, கூர்ந்து கேட்டு, இடையிடையே நகர்த்தி எல்லாம் கேட்காமல் தயவுசெய்து கூர்ந்து கேட்டு, திட்டமிடுதல், புரிந்து கொள்ளுதல் எல்லாமே அமைத்துக்கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தயவுசெய்து வானிலை அறிக்கையுடன் இணைந்திருக்க வேண்டும், முழுமையாக கேட்க வேண்டும். அடுத்தவர்களுக்கு சொல்லாதீர். சொல்லும்பொழுது அடுத்த நாள் உங்களை வந்து கேட்க மாட்டார்கள். ஆகவே போகிற போக்கில் கேட்டுட்டு போயிடுறவங்களுக்கு சொன்னீங்கன்னா மறுநாள் மாறியது அவங்களுக்கு தெரியாது, பழி உங்களுக்கும் எனக்கும் வரும். தயவுசெய்து சொல்கிறேன், வானிலை அறிக்கையுடன் இணைந்திருந்து அப்டேட் பார்க்க சொல்லுங்கள் என்பதை உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மழை நீரை சேகரிப்போம், திட்டமிட்ட வேளாண்மை செய்வோம், வானிலை அறிக்கையுடன் இணைந்திருப்போம். நன்றி.